Thank you so much. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஜெமினி கணேஷனும் சுருளிராஜன். இந்த படம் ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு சிவா சார் வந்து சொன்னார். இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு அப்படி எல்லாம் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு நாள் அப்படியே மிஸ் ஆகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் கேட்டேன், கேட்ட உடனே நான் சொன்னேன், சூப்பராக இருக்கு, யார் பண்ணுறாங்க ரொம்ப. அப்போது அவர் சொன்னால் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜெமினி கணேஷனும் சுருளிராஜனும் படத்தோட செட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக தான் போவேன். காலையில் எந்திரிச்ச உடனே சரி இந்த செட்டுக்கு போகிறோன்னு ஒன்று ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் தான் எந்திரிச்சு போயிட்டுருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் இளவரசி சார் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மனிதன். அவர் எந்த ஸ்ட்ரெஸ்ஸு போடுவீங்க, என்ன எல்லாருமே பொதுவாக 6 மணி ஆச்சுனாலே பேக்கப் ஆகும், ஒரு 10-5 மினிட்ஸ் லாஸ்ட் ஷாட் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே போயிட்டுருக்கோம் எல்லாருக்கும். ஆனால் இவர் வந்துட்டு லாஸ்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நானும் ரெஜினா அங்கே உட்காந்துருந்தோம். ஸோ வந்தார், வந்து இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். சார் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். என்ன சார் சொல்கிறீங்க, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்களே சார் அப்படின்னு சொன்னால், இல்லை பரவாயில்ல சார் செல்ஃபி எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு. சரி எடுத்துக்கலாம். அதுவும் அவர் வச்சுட்டு இப்படி எடுக்கிற செல்ஃபியில் நார்மலாலாம் எடுக்க மாட்டார், இப்படி இப்படி பவுட் பண்ணுற மாதிரி தான், இல்லை முத்தம் கொடுக்குற மாதிரி தான் எடுப்பார். ஸோ இதுதான் அவரோட கேரக்டர். எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டிங்கனாலும் அதை வந்துட்டு அப்படியே டேக்கிள் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவார். அதுதான் அவரோட பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உதாரணமாக தான் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்க, இப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்க போகிறீங்க. அண்ட் நான் என்னோடய காஸ்ட் ரெஜினா ஆகட்டும், அதித்தி, ஐஸ்வர்யா, பிரணீதா, சூரியன் எல்லா சார்பாகவும் நான் எதுவும் சொல்லாமல் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக பண்ண ஒரு படம் தான் ஜெமினி கணேஷனும் சுருளிராஜனும். அண்ட் படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் புரியும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் முக்கியமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.